செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சந்திரனை நோக்கி சாதனை பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியது சந்திரயான் 2. புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக சந்திரயான் செலுத்தப்பட்டதால் விஞ்ஞானி ஆரத்தழுவி மகிழ்ச்சி. Moving away from the poor performance, that's what we were expecting from cryogenic stage, and 170 km perigee we have obtained, and we have got an apogee of nearly 45. Ab iska hamare chairman ISRO Dr. K. Shivan kuch samay ke baad mein ejected. சந்திரயான் 2 தொழில்நுட்ப கோளாறை விரைந்து சரி செய்த விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் சிவன் உருக்கம். விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பாராட்டு. எந்த ஒரு அதிமுகவினரையும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. முக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. பாஜக செயல் தலைவர் ஜே பி நட்டாவையும் சந்தித்தார். கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று மாலை 6 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு. மேலும் தாமதிக்க வாய்ப்பில்லை என சபாநாயகர் ரமேஷ்குமார் திட்டவட்டம். அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு கொறடா உத்தரவு பொருந்தும் எனவும் உறுதி. 8 வழிச்சாலை திட்டத்தை மக்கள் விரும்பாவிட்டால் வேறு மாநிலத்திற்கு மாற்றலாமே என உச்சநீதிமன்றம் கேள்வி. உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உடனடியாக நீக்க மறுப்பு. மதுரை அருகே 6 மாத கர்ப்பிணியை வெட்டி கொன்ற கணவர் 2 குழந்தைகளை விட்டுவிட்டு வேறு ஒருவருடன் சேர்ந்து வாழ்ந்ததால் கொன்றதாக தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம் புதுவையில் 2 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.